பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 10 மாதங்களாக கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இந்த 11வது மாதத்தையும் காண கர்த்தர் கிருபை செய்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்த செய்தி நம்ம கேட்க போறோம். இன்றைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், யோசுவா எழுதின புத்தகம் 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று. ஹல்லேலூயா. அருமையான தேவன் ஜனமே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒருவனும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அருமையான வாக்குத்தத்தை கொடுத்து ஆண்டவர் அடுத்ததாக மோசே மரித்த பின்பு நீ என்னுடைய ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவர் வாக்குத்தத்தையும் கொடுத்து மகனை இந்த யோசுவாவின் நூனின் குமாரனாகிய யோசுவாவை ஊழியத்திற்கு அழைத்து செல்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்களை ஹல்லேலூயா எப்படி நடத்த வேண்டும், நீதான் அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இந்த வாக்குத்தத்தை கொடுத்து அனுப்புகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மகனே ஒருவனும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மகளே ஒருவனும் உன்னோடு எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மோசேயோடு ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அப்படியே யோசுவாவோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். எப்படி என்று நாம் சில காரியங்களை பார்ப்போம். பாருங்க, மோசே கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் பொழுது வனாந்தரத்தில் அழகாக நடத்தினார். ஹல்லேலூயா. 40 வருஷம் அழகாக நடத்தினார். கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், செங்கடலை பிளந்து அவர்களுக்கு பாதைகளை வழிவகுத்து கொடுத்தார். அது மட்டுமில்லைங்க, வனாந்தரத்திலே அப்பத்தினாலும் ஹல்லேலூயா காடைகளினாலும் அவர்களை போஷித்தார் என்று பார்க்கிறோம். சாதாரண அப்பம் இல்ல, வான அப்பம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, மன்னாவை கொடுத்து கர்த்தர் போஷித்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் எழும்பி வந்தார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் மோசேயை கொண்டு எதிரான ஜாதிகளை ஜனங்களை பெரிய ராஜாக்களை முறியடித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், அதிசயங்களை செய்தார். அதே போல நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். யோசுவாவை கொண்டு என்னெல்லாம் செய்தார், அதே காரியங்களை செய்தார். யோசுவாவின் ஊழிய நாட்களில் தான் ஹல்லேலூயா யோர்தான் இரண்டாக பிரிந்தது. எரிகோ வால், ஹல்லேலூயா, அவர்கள் துதித்து ஆராதனை செய்த போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லங்க, பெரிய ஒரு ஆயி பட்டணத்தை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவன் ஒரு காரிய சமர்த்தான், யோசுவா ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலி. கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை கொண்டு பலத்த கிரியைகளை செய்தார். அது மட்டுமல்லங்க, யோசுவாவின் வார்த்தையை கேட்டு ஒரு சூரியனும் சந்திரனும் ஒரு நடுப்பகல் வானத்தில் நின்றது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய, சாதாரண மனிதனுடைய வார்த்தை கேட்டு ஹல்லேலூயா கர்த்தர் இந்த பெரிய அந்த இயற்கையை அப்படி அமர்த்தி வைத்தார் என்றால், எவ்வளவு வல்லமுள்ள தேவன், எவ்வளவு வைராக்கியமாய் உன்னோடு என்னோடு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் வைராக்கியமாய் நமக்கு செயல்படுகிற தேவன், உண்மை உள்ளவராய் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாக்குத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இந்த நவம்பர் மாதத்தில் உன்னை பார்த்து, மகனே மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னோடு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த மனிதனும், எந்த படைபலம் மிகுந்த மனிதனும், எவ்வளவு பலசாலி உன்னோடு எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நான் இப்போ நீ போகிற விடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன் என்று அன்றைக்கும் மகனே மகளே, அன்பான தேவனுடைய ஜனமே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது யோசுவாவுக்கு இல்லை, இல்ல, தேவனுடைய ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே யோசுவாவின் தேவன் இன்றைக்கும் உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை இந்த நவம்பர் மாத மகத்துவமான கிரியைகளை கொண்டு வரும் என்பதில், பெரிய அதிசயங்களை அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வார்த்தையை விசுவாசிங்க, உன்னோடு கூட இருந்து
பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா! உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை விட்டு ஹல்லேலூயா உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா! கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வாக்கு தத்தத்தால் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்கு தத்தத்தின் படியே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.